समर्पण मारे उत्सवम उत्सवम नमस्ते இன்னைக்கு நம்ம வந்து இந்த இசை பத்தி பார்க்கும்போது குரோத் ஆஃப் சவுத் இந்தியன் மியூசிக் இன் 20th சென்ச்சுரி அதாவது 20th நூற்றாண்டில் தென்னக இசையின் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கிறோம். இசை அப்படின்னு வரும்பொழுது இந்தியாவின் இசை வரும்பொழுது இரண்டாக பிரிக்கிறோம், வட இந்திய இசை தென்னிந்திய இசைன்னு சொல்லிட்டு. இப்போ நார்த் இந்தியன் மியூசிக் வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக்னு சொல்கிறோம், சவுத் இந்தியன் மியூசிக் வந்து தென்னக இசை அப்படின்னு சொல்லும்போது தென்னகம் அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்கள் வரும் இல்லையா. அதில் இப்போ தலைப்பு பார்த்தோம்னா தென்னக இசை வளர்ச்சி 20th நூற்றாண்டு அப்படின்னு வரும்பொழுது பெரும்பாலும் தென்னகம் அப்படின்னு சொல்லும்போதே இந்த தலைப்பே தமிழில் இருக்கு. ஆக தமிழ்நாட்டில் எப்படி இந்த இசை வளர்ச்சி 20th நூற்றாண்டில் இருந்தது அப்படின்னு பார்க்கணும். அதாவது கர்நாடக இசை அப்படின்னு சொல்லும்பொழுது கர்நாடகம் அப்படின்னு சொல்லும்போதே தமிழில் அதுக்கு ஒரு அர்த்தம் பழமையானது அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அதனால அவ்வாறான ஒரு பழமையான இசை 20th நூற்றாண்டில் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். அதாவது இந்த 20th நூற்றாண்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது பல காரணிகள் இருக்கும். ஒரு ஒரு இசை வளர்றது அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து பல காரணிகள் இருக்கும், ஒரே ஒரு காரணி மட்டும் ஒரு இசையை வளர்ந்துன்னு போகிறதில்ல. அப்படி பார்க்கும்போது இந்த 20th நூற்றாண்டில் பல வாக்கியக்காரர்கள் இருந்திருக்காங்க. அதாவது நம்ம பாடுற பாடல்கள்லாம் முன்னாடி அதுக்கும் முன்னாடி வாக்கியக்காரர்களாக இருந்தாலும் கூட 20th நூற்றாண்டில் பல வாக்கியக்காரர்கள் உருவாகியிருக்காங்க. 20th நூற்றாண்டும் சமுதாயம், 20th நூற்றாண்டும் தொழில்நுட்பம், இசை கருவிகள் 20th நூற்றாண்டில் புதுசு புதுசாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். 20th நூற்றாண்டும் மெல்லிசையும், 20th நூற்றாண்டும் சினிமா துறையும், 20th நூற்றாண்டும் பக்தி தேவியும், 20th நூற்றாண்டும் மொழி வளர்ச்சியும், 20th நூற்றாண்டும் அரசாங்கமும், 20th நூற்றாண்டும் கலைஞர்களும் இசைக்கலைஞர்களும், 20th நூற்றாண்டும் பரதமும், 20th நூற்றாண்டும் கல்வியும் அப்படிங்கிற மாதிரி பல தலைப்புக்கிட கொஞ்சம் சிம்பிளாக பார்ப்போம். இன்று தென்னக கர்நாடக நடையில் விளக்கும் கீர்த்தனைகளின் வாக்கியக்காரர்கள் 19th நூற்றாண்டுக்கு முற்பட்டவர்கள் என்றாலும் 20th நூற்றாண்டில் பல பல சிறந்த வாக்கியக்காரர்கள் இருந்துள்ளனர். 1890 பிறந்த பாபநாசம் சிவன் 1973 வரை வாழ்ந்தார். அவரின் இசை சேவை 20th நூற்றாண்டில் மகத்தான சேவையாகும். இன்றும் சங்கராபரணம் மாலாபரி என்றால் பாபநாசம் சிவன் அவர்களின் மகாலட்சுமி ஜெகன்மாதாவாக இருக்குமோ என்றும், வாசஸ்பதி என்றால் பராபரா மகளாக இருக்குமோ என்று எண்ண கொள்கிறார். அதே போல் 20th நூற்றாண்டில் வாழ்ந்த பெரியசாமி பூரன் அவர்களின் கீர்த்தனைகளும் மிக பிரசித்தம். இன்று சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட பெரியசாமி பூரன் அவர்களின் முரளிதர கோபாலா, சாவதான பிரியே, கலியுக வரதன் போன்ற கிருதிகளை பாடுகிறார். இவர் 1987 இறைவு நடி சேர்ந்தார். 1908 முதல் 1987 வரை இவரின் காலமாகும். முருகன் மீது எழுதப்பட்ட இவரின் கீர்த்தனை மிக மிக பிரபலம். இசை மேதை எம் எஸ் அம்மா அவர்களின் ஒலிநாடா முருகா முருகா முருக முருக என்றார் அப்படிங்கிற கீர்த்தனையை சாவேரி நகரத்தை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். அது பெரியசாமி பூரன் ஐயா அவர்களின் கீர்த்தனை. அதே மாதிரி 1908 முதல் 1972 வரை வாழ்ந்த எம் எம் தண்டபாணி தேசிகர் தமிழ் இசை இயக்கத்தில் முனைந்து செயல்பட்டவர். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையில் 16 தலைவராக பணிபுரிந்தார். கச்சேரியின் இறுதியில் இடம்பெறும் சில தேசபக்தி பாடல்கள் கேட்கிறோம். அதெல்லாம் யார் எழுது? மகாகவி பாரதியார். அவரும் 20th நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரின் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா ராக மாளிகையாக இன்னைக்கும் நம்ம மேடையில் கேட்டுட்டுருக்கோம். தீராத விளையாட்டு பிள்ளை, எந்தையும் தாயும் அகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, பாருக்குள்ளே நல்ல நாடு மகாகவி பாரதியார்.
அவரும் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவரே. அதே போன்று 1917ஆம் ஆண்டு முதல் 1989ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த திருமதி அம்புஜம் கிருஷ்ணா அவர்களும் பல சாகித்யங்களை தந்துள்ளார். இன்றைக்கு மேடையில் அவருடைய பாடல்கள் எல்லாம் நிறைய பாடிட்டிருப்பாங்க. இன்றைக்கு பல பேரும் பாடக்கூடிய ஓடோடி வந்தே கண்ணா அப்படிங்கிற தர்மபதி ராகத்தில் அமைஞ்ச அந்த கீர்த்தனை, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற கீர்த்தனை, குருவாயூரப்பனேயப்பன், இதெல்லாம் ஸ்ரீமதி அம்புஜம் கிருஷ்ணா அவர்கள் நமக்கு கொடுத்த கீர்த்தனைகள். ஏதாவது ஒரு அபூர்வ ராக கீர்த்தனை ஆராவணியை கேட்டாலே ஒருவேளை கோடீஸ்வர ஐயரின் சாகித்யமாக இருக்குமோ என்று நம்மளுக்கு அவலிக்கும். அப்பேற்பட்ட வாக்கியக்காரர் கோடீஸ்வரர். இவர் 72 மேளகர்த்தால் ராகத்திலும் கிருதிகளை எழுதியவர். இவரின் காலம் 1869ஆம் ஆண்டு முதல் 1938 வரையிலான காலமாகும். இது சலநாட்டராகத்தில் அமைஞ்ச ஒரு மேளகர்த்தராகத்தில் அமைஞ்ச ஒரு கீர்த்தனை. அந்தரங்க பக்தி கொண்டு இணையாளையா என்ற ஷண்டிதமாக கீர்த்தனை போன்றவை கோடீஸ்வர ஐயரின் பிரபலமான கீர்த்தனைகளாகும். 1877ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த ஹரிகேசனூர் முத்தைய பாகவதர் கிளிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த பாட்டை எல்லாமே கேட்டிருப்போம். அமிர்த பசி ராகத்தில் அமைஞ்ச இந்த கீர்த்தனை, புவனேஸ்வரியா என்ற மோகன கல்யாண ராகத்தில் அமைஞ்ச கீர்த்தனை போன்றவை இதுவும் பிரசித்தம். வரலட்சுமி நோன்பு என்றாலே வரலட்சுமி நமோஸ்துதே என்று வீட்டில் ஒலிக்கும் மகாலட்சுமி குரலை தந்தவர் மைசூர் வாசுதேவாச்சாரியர். 1865ஆம் ஆண்டு முதல் 1961ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த இவர் பல சாகித்யங்களை கொடுத்துள்ளார். அதில் சுனாத வினோதி ராகத்தில் அமைந்த தேவாதி தேவ ஸ்ரீவாசுதேவ, ஹிந்தோட ராகத்தில் அமைந்த மாமோது ஸ்ரீ சரஸ்வதி போன்ற கீர்த்தனைகள் மிகவும் பிரசித்தி. 1897ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த ஞானி சுத்தானந்த பாரதி. 60-70களில் பள்ளிகளில் கூட இவரின் பாடல் முழங்கும். இவரின் அருள் புரிவாய் கருணை கடலே எனும் அம்சத்வனி ராக கிருத்தி, சகரகராவாணியே என்ற கேதார ராக கீர்த்தனை, தூக்கிய திருவடி எனும் சங்கராபரண ராக கீர்த்தனை மேடைகளில் வளர்ந்தார்கள். 1910ஆம் ஆண்டு முதல் 1965ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த ஜிஎன்பி அவர்கள் பல சாகித்யங்களை கொடுத்துள்ளார். ரஞ்சனி ராகத்தில் அமைந்த அதே மாதிரி கானட ராகத்தில் அமைஞ்ச பராமுகம் ஏறனம்மா, நீ எல்லாரி இது போன்ற கீர்த்தனைகள்லாம் நம்மளுக்கு ஜிஎன்பி ஐயா அவர்கள் கொடுத்தது. அவர் பல சிஷியர்கள், அதாவது எம்எல்வி அம்மா, ராதாஜி லட்சுமி, திருச்சூர் ராமச்சந்திரன் ஐயா, தஞ்சாவூர் கல்யாணராமன் போன்றவர் அவருடைய உருவத்தை வந்தவர். சங்கீத கலாநிதி பாலமலி கிருஷ்ணா, இவரின் காலம் பார்த்தோம்னா 1930களிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரை பல தில்லா நாடுகளை அளித்துள்ளார், பல சாகித்யங்களை கொண்டுள்ளார். இவரின் கதன குதுகம் தில்லானா, பிருந்தாவிலாக தில்லானா மேடையை அரங்கேற்றது. இவரின் கல்யாண வசந்தராகத்தில் அமைந்த கானவாலஞ்சி கீர்த்தனை மிகவும் பிரசித்தம். இது மக்களை பக்தி வெள்ளத்தில் ஆழ்த்தும். 1923ஆம் ஆண்டு முதல் 1984ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த எம்வி ராமநாதன் அவர்களும் சிறந்த இசை செய்தி கொடுத்துள்ளார். இவரின் நீலாவரி ராகத்தில் அமைந்த ரம ராம இது ஒரு பிரசித்தமான கீர்த்தனை. இன்று சின்ன பெண் பிள்ளைகள் கூட பாடும் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா பாடல் என்பது அழைத்தவர் பேரறிஞர் ராஜாஜி. வயது மேலே லாகுடி ஜெயராமன், இவரின் காலம் 1930களிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரை. அவரின் வர்ணமும் தில்லானாக்களும் இசை மேடையில் சிறப்பிடம் வகிக்கிறது. குறிப்பாக மதுவந்தி தில்லானா, நளினகாந்தி வர்ணம் போன்றவை பிரசித்தமானது. மாமனிதர் கல்கி அவர்களும் இசை கொண்டாடியுள்ளார். 1917ஆம் ஆண்டு முதல் 1988ஆம் வரை வாழ்ந்த பேராசிரியர் ராமநாதன் பல சிஷியர்களை உருவாக்கினார். அவரும் பல சாகித்யங்களை அளித்துள்ளார்.
மாலே நின் மாலாகினே சபேசன் சேவடி போன்ற கீர்த்தனைகள், அதுவும் கோகிலப்பிரியா ராகத்தில் சாவேரி ராகத்தில் அமைந்த கீர்த்தனைகள் மிகவும் பிரசித்தம். 20வது நூற்றாண்டில் ஃபீமேல் ட்ரினிட்டி என்று கருதப்படும் எம்எஸ் அம்மா அவர்களும் எம்எல்வி அம்மா அவர்களும் டி கே பட்டம்மா அவர்களும் பல பல அரிய புதிய சாகித்யங்களை பாடி பிரபலப்படுத்தப்பட்டனர். 1893 முதல் 1958 வரை வாழ்ந்த மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரிகளின் கீர்த்தனைகளும் மேடையில் ஒழிக்கப்படுகிறது. எனும் காவிராக கீர்த்தனை, ஜெயதி ஜெயதி பாரத மாதா எனும் தமாசாக கீர்த்தனைகள் பலர் அறிஞ்சிருக்கும். இந்த 20வது நூற்றாண்டை அலங்கரித்தவர்கள் எத்தனையோ பேர், டைகர் பரதாச்சாரியார், பொன்னையா பிள்ளை, அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், மகாராஜா விஸ்வநாத ஐயர், செம்மங்குடி சீனிவாச ஐயர், செம்பை வைத்தியநாத பாபுவர், காரைக்குடி சாம்பசிவா ஐயர், திருவாபுரம் சுவாமிநாத பிள்ளை, சித்தூர் சுப்பிரமணிய ஐயர், மதுரை மணி ஐயர், டி கே ஜெயராமன், பாலக்காடு மணி ஐயர், டி பிருந்தா அம்மா அவர்கள், கே எஸ் நாராயணசிங் அவர்கள் போன்று பலர் 20வது நூற்றாண்டில் இசைக்கு சேவை புரிந்துள்ளனர். 20வது நூற்றாண்டில் பல சமுதாய மாற்றங்கள் நிகழ்ந்தன. இந்திய நாட்டில் 20வது நூற்றாண்டில் இரண்டாம் பாதியில் ஃபேமிலி பிளானிங் மிக முனைப்பாக செயல்பட்டது. பெரிய குடும்பங்கள் சிறிய குடும்பங்கள் ஆகின. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஓரிரு குழந்தைகளே இருந்தனர். அக்குழந்தைகளுக்கு அனைத்து விதமான கலைகளும் போதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. இதனால் பெரும்பாலோர் இசை நடனங்களுக்கு செலவழிக்க தொடங்கினர். இதனால் கலை வளர்ச்சி மிகுந்து 20வது நூற்றாண்டில் நடன அரங்கேற்றங்கள், இசை கச்சேரிகள் என அதிகமாகியது. இதனால் கலை வளர்ச்சி மிகுந்தது. 20வது நூற்றாண்டில் நடன அரங்கேற்றங்கள், இசை கச்சேரி அரங்கேற்றங்கள் அதிகமாகியது. புது புது இசை உருப்படிகள் மேடையேறின. கான்செப்ட் பேஸ்ட் கச்சேரிகள் இடம்பெற்றன. 20வது நூற்றாண்டில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்தது. கிராம்போன் ரெக்கார்ட், டேப் ரெக்கார்டர், டிஜிட்டல் ரெக்கார்டிங் என டெக்னாலஜி வளர்ச்சி இசை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது. வாய்ப்பாட்டு வயலின் வீணை நாதஸ்வர இசை கச்சேரி என்ற பாரம்பரியத்தோடு சாக்ஸபோன், மேண்டலின், கிட்டார் போன்ற இசை கருவிகள் பிரதான இசை கச்சேரி வரிசையில் இடம்பெற தொடங்கின. சாக்ஸபோன் கதிரி கோபால்நாத், மேண்டலின் சீனிவாசன், ரவிகிரண் கோட்டுவாத்தியம், கிட்டார் பிரசன்னா போன்ற பிரபலங்கள் இசை மேடைகளை அலங்கரித்தனர். 20வது நூற்றாண்டில் மெல்லிசை வளர்ச்சி மிக அபாரமானது. மெல்லிசை எனும் சொல்லப்படும் லைட் மியூசிக்கில் டிவோஷனல் சாங், பக்தி பாடல்கள் அதிகம் இடம்பெற்றன. அவை வானொலியில் பக்தி பாடல்களாக காலை பொழுதில் திருச்சி, கோவை, சென்னை போன்ற வானொலி நிலையங்களில் பலம் வந்தன. அவ்வகையான மெல்லிசை பாடல்கள் கர்நாடக இசை ராகங்களில் அமைந்தன. உதாரணமாக ராக மாளிகையில் அமைந்த டி எம் எஸ் அவர்களின் கற்பக வலியின் பாடலை யாரும் மறக்க முடியாது. அதுபோன்று பி சுசீலா அம்மா அவர்களின் தாமரை பூவில் அமர்ந்தவளே, கலைவாணியின் கருணை ஏன்மனைவி, மாணிக்க இணையெந்தும் மாதேவி கலைவாணி போன்ற பாடல்கள் கர்நாடக ராகத்தில் அமைந்தவையே. சூலமங்கலம் சகோதரிகள் எஸ் பிபி அவர்கள், எல்லாரீஸ்வரர்கள், தேரந்தூர் சகோதரிகள் எஸ் ஜானகி அம்மா, எம் ஆர் விஜயா, சீர்கழி கோவிந்தராஜன், வீரமணி ராதா, ஜேசுதாஸ், வாணி ஜெயராம் போன்றோர் பல மெல்லிசை பாடல்களை கர்நாடக ராகத்தில் பாடி இசை மீது ஆர்வத்தை தூண்டினர். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள், எல் கிருஷ்ணன் போன்றோர் மிக அருமையாக நமக்கு பாடல்களை கொடுத்தனர். அதே போன்று தென்னக இசை வளர்ச்சிக்கு திரை இசையும் தனது பங்கை அளித்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. திரை இசை வல்லுநர்கள் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள், கே வி மகாதேவன், சுதர்சனம் மாஸ்டர், சுபையா நாயுடு, எஸ் பி டி விஸ்வநாதன், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா போன்றோர் கர்நாடக இசை ராகங்களை பிராபல்யமாக்கினர். இன்னும் கர்நாடக ராகம் என்றால் முல்லை மலர் மேலே ஒய்ப்பு மண்டு போலே போன்ற பாடல்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். கல்யாணி என்றால் மன்னவன் நந்தானடி, கரகரப்பையா என்றால் மகாராஜன் உலகே ஆடுவார், சலநாட்டை என்றால் பனிவிடும் மலர்தான் போன்ற பாடல்களை சொல்கிறோம். இந்த ராகங்களை பற்றி நமக்கு அறிய வைத்தன, நமக்கு தென்னக இசை மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆக திரை இசையின் பங்கும் 20வது நூற்றாண்டில் மிக முக்கியமாகும். 20வது நூற்றாண்டும் பக்திஞரியும் என பார்க்கும்போது தேவாரம், பாசுரங்கள், திருப்புகள், அஷ்டபதி போன்றவைகள் இசை வடிவம் பெற்றன. இவைகள் ஆலயங்களில் ஒலித்தன. இன்று நாம் கேட்கும் சௌந்தரிய லம்பி, அபிராமி அந்தாதி, சட்டிகவசம் இவையாவும் ராகமாளிகையாகும்.
அன்னபூர்ணாஷ்டகம், மீனாட்சி பஞ்சரத்னம் இவையாவும் ராக பொலிவோடு ஓய் நாடாவாக வரத் தொடங்கின. இதனால் இசையாகவும் இருந்தது. 20வது நூற்றாண்டும் மொழி வளர்ச்சியும் என பார்க்கும்போது உதாரணத்திற்கு தமிழ் மொழி எடுத்துக்கொள்வோம். தமிழுக்கு என்றே ஒரு தனித்துறை அரசாங்கத்தால் ஏற்பட்டது. மொழி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது. திருக்குறளுக்கு மெட்டமைக்கப்பட்டன. தமிழ் இசை கல்லூரிகள் துவங்கப்பட்டன. தமிழ் இசைக்கு என மார்கழி இசை சீசனில் தனி இடம் கிடைத்தன. அதில் தேவாரப்பன், திருப்புகழ், பாசுரம், பாபநாசன் பாடல்கள், பெரியசாமி துரன் பாடல்கள், அம்புஜம் கிருஷ்ணா அவர்களின் பாடல்கள், கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடல்கள், பாரதியார், சுதானந்த பாரதியார் பாடல்கள், வேதநாயகம் பிள்ளை, மாயூர் விஸ்வநாத சாஸ்திரி போன்றவர்களின் பாடல்கள், பேராசிரியர் ராமநாதன் அவர்களின் பாடல்கள் தமிழ் இசை மேடையை அலங்கரித்தன. தென்னக இசையும் அரசாங்கமும் என பார்க்கும்போது அரசாங்கம் நுண்கலை வளர்ச்சிக்கு என துறைகளை நிறுவின. இயலிசை நாடக மன்றங்கள் உருவாகின. அம்மன்றங்களின் சார்பில் கச்சேரிகள் ஏற்பாடுகள் ஆகின. இளைஞர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். தேர்ச்சி பெற்றோர் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சிகளுக்கு முதல் அமைச்சர்களால் தனிச்சிறப்பு ஏற்பட்டது. அதே போல் சபா கச்சேரிகளுக்கு அமைச்சர்களும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் தலைமை தாங்கினர். 20வது நூற்றாண்டில் தென்னக இசையும் கலைஞர்களும் என பார்க்கும்போது கலைஞர்கள் இசை வாணர்களாக மட்டும் இல்லாமல் வெர்சடைல் ஸ்கில்ஸ் கொண்டவர்களாக இருந்தனர். பட்டய கணக்கர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், பட்டதாரிகள், மேலாண்மை பயின்றோர் மேடையேறினர். மிகுந்த ஆங்கில அறிவோடு அந்நிய மொழிகளையும் அறிந்திருந்தனர். அமெரிக்கன் லிட்ரேச்சர் படித்த பெண்மணிகள் இசை மேடையில் இருந்தனர். மேனேஜ்மெண்ட் தெரிந்ததால் எப்படி ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டும், எப்படி ஆடியன்ஸை மேனேஜ் செய்ய வேண்டும், டிஃப்ரெண்ட் டேஸ்டுக்கு ஈடுகொடுத்து எப்படி கச்சேரியை வடிவமைக்க வேண்டும் என அறிந்து செயல்பட்டது. கலைஞர்களின் பர்சனாலிட்டி மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. அயல் நாடுகள் சென்று கச்சேரிகள் செய்யும் சூழல் உருவாகிய அதனால் பட்டம், முதுகலை பட்டம் என தங்களை மெருகேற்றிக் கொண்டனர். சிலர் விளையாட்டு வீரர்களாகவும் இருந்தனர். சிலர் தங்களை தீவிரமாக திரைத்துறையிலும் ஈடுபடுத்திக் கொண்டு சுத்தமான கர்நாடக இசையிலும் ஈடுபடுத்திக் கொண்டனர். அவரிசையில் நாம் சிறுகழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள், ஏ பி கோமலாம்மா, எம்எல்வி அம்மா, உன்னிகிருஷ்ணன், எஸ் ராஜேஸ்வரி, ஏசுதாஸ், டி கே பட்டம்மாள் போன்றவரை பார்த்திருக்கிறோம். இவர்களின் திரை இசை அபிமானிகள் கர்நாடக இசையில் ஆர்வம் ஏற்படுத்திக் கொண்டனர். 20வது நூற்றாண்டும் பரதமும் தென்னக இசை வளர்ச்சியும் என்று பார்த்தால் ஆங்காங்கே நடன பள்ளிகள் துவங்கின. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு அரங்கேற்றம் செய்து அழகு பார்த்தனர். அலாரிப்பு, ஜதீஸ்வரம், பதவரணம், பதம், ஜாவளி, தில்லானா போன்ற உருப்படிகள் அழகான புது புது கர்நாடக ஆகங்களில் மேடையில் வளம் வந்தன. வழுவூரார், ராமையா பிள்ளை, தண்டாயுதவாணி பிள்ளை போன்றோர் புது புது உருப்படிகளை உருவாக்கினர். நடனம் பயின்றோர் இசையையும் கற்க முற்பட்டனர். இரண்டிலும் தேர்ச்சி பெற்றனர். புது புது ராக மாளிகை உருப்படிகள் வெளிவந்தன. நடன அரங்கேற்றத்திற்கு குரல் கொடுத்தோர் சிறப்பு அம்சங்களை புகுத துவங்கினர். நடன இசை மேடை பாடகர் ஆவதற்கே சில கர்நாடக இசையை கற்றனர். அடையார் லட்சுமன் போன்றவர்களிடம் சிறப்பு பயிற்சி பெற்றவர்களும் உண்டு. 20வது நூற்றாண்டும் கல்வியும் என பார்க்கும்போது கல்வியின் பங்கு மிக உயர்ந்ததாகும். ஓல்ட் எஸ்எஸ்எல்சியில் இசைக்கு இடமில்லை என்றாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பாய்ஸ் விவி கிராஃப்ட் போன்றவற்றிற்கும் கேர்ள்ஸ் பாடல் தையல் போன்றவற்றை கற்கவும் பள்ளிகளில் ஊக்குவிக்கப்பட்டனர். அதன் பின் பியூசி என வரும்போது ஃபர்ஸ்ட் குரூப்பில் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லாஜிக், பிலாசபி போன்ற பாடத்திட்டங்கள் இருந்தன. தேர்ட் குரூப்பில் இந்தியன் மியூசிக் சேர்க்கப்பட்டது. நேச்சுரல் சயின்ஸோடு கூட மியூசிக் சேர்க்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்தில் நேச்சுரல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் மியூசிக் என்ற பியூசி குரூப் கூட நான் பார்த்திருக்கிறேன். அதன் பின் பிஏ மியூசிக், எம்ஏ மியூசிக் என மேற்படுத்திக்கு வழி செய்யப்பட்டது. மியூசிக்கு ஆன்சரியாக வெஸ்டர்ன் மியூசிக், சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து என பாடத்திட்டங்கள் வர துவங்கின. மற்ற பட்டங்களைப் போல் இசைக்கும் அவ்வங்கீகாரம் கிடைக்க துவங்கியது. சென்னை பல்கலைக்கழகத்தில் இசை டிப்ளமா இருந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இசை பட்டங்கள் முக்கியத்துவம் பெற்றது. தமிழ் இசை சங்கங்கள் பகுதி நேர இசை வகுப்பு துவங்கிய தேவார திருப்புகள் கவனத்துகளை போதித்தன. அரசாங்கம் மியூசிக்கில் லோயர் கிரேட், ஹையர் கிரேட் என தனி தேர்வை நடத்தி இசையை ஊக்குவித்தனர். இவ்வாறு இசை பயின்றோ டீச்சர்ஸ் ட்ரைனிங் பெற அரசாங்கத்தால் 2-3 மாத காலத்திற்கு மாநிலத்தில் ஒரு இடத்தில் வருடம் ஒரு முறை மியூசிக்கில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்துக்கொண்டனர். சென்னை, மதுரை, திருவையாறு போன்ற இடங்களில் இசை கல்லூரிகள் துவங்கின. சங்கீத வித்வான் டைட்டில் போன்ற கோர்ஸுகள் வந்தன. வாய்ப்பாட்டுக்கு இசைக்கருவி ஆன்சிலரியாகவும் இசைக்கருவிக்கு வாய்ப்பாட்டு ஆன்சிலரியாகவும் இருந்தது.
இவ்வாறாக தென்னகேசியை பயில தொடங்கினார். 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இசை நாடாக்கள் பிரபலமான காலகட்டத்தில் இசையை தொலைதூர கல்வியாகவே, அதுவும் முதுகலை பட்டமாக கூட சென்னை பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் தென்னகேசியின் வளர்ச்சி என்பதே ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா அவ்வளவு வாக்கியக்காரர்கள், அவ்வளவு சமுதாய மாற்றங்கள், அவ்வளவு கல்வி, கல்வியில் எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கச்சேரிகள் எப்படிலாம் அவருடைய ஸ்டைல்லாம் மாறினது, இப்படி பல கோணங்களில் பார்க்கும்போது பல காரணிகள் தென்னகேசியை வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கு. இதை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒரு கதையே இல்லை. இருந்தாலும் கூட சமர்ப்பன் சேனலுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தென்னகை இசையை வளர்ச்சியை 20ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது கொஞ்சம் விளக்க சொன்னதுனால ஒரு குறைந்த நேரத்தில் நான் இந்த டாபிக் எடுத்து பேசியிருக்கேன். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த இந்த சமர்ப்பன் சேனலுக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு, ஏன்னா இந்த ஜெனரேஷனில் உள்ள வாழ்க்கை இது தெரியாமல் இருக்கலாம். இப்போ வந்து எங்கள் காலகட்டத்தையே வாழ்ந்தவங்க நிறைய பேருக்கு இசை எப்படி வளர்ந்ததுன்றதெல்லாம் தெரியும். ஆனால் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இப்போ இசை கற்றுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த 20ஆம் நூற்றாண்டில் வந்து இசை எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா எடுத்த உடனே ஒரு தியாகராஜர் கீர்த்தனை, ஷாமசாமி கீர்த்தனை, புத்தம் தீர்த்தல் உடைய கீர்த்தனை அப்படின்னு கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஏதோ கச்சேரி பண்ணுறோம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த பெரிய பெரிய மகா வாக்கியக்காரர்களோடு 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சில பேர் வந்து நிறைய பெரிய சாகித்யங்களை கொடுத்துருக்கா, அதெல்லாம் வந்து எப்படி அவ கொடுத்து அவாளும் வாழ்ந்துட்டு அந்த சாகித்யங்களையும் எழுதி அதை கச்சேரி மேடைகளை வந்து அறிமுகப்படுத்தி அதை பாட வச்சதோடு இல்லாமல் தொடர்ந்து இன்னைக்கு எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இன்னைக்கு நம்ம ஒரு கச்சேரி போனோம்னா இந்த பெரிய பெரிய வாக்கியக்காரோட சேர்ந்து ஒன்றோ ரெண்டோ பாபநாசன் பாடல்கள் ஒழிக்கிறது, அமுஜம் கிருஷ்ண அம்மா அவருடைய பாடல்கள் வருது, பெரியசாமி குருன் அவருடைய பாடல்கள் வருது, கோபாலகிருஷ்ண பாரதியார் தான் அந்த அந்த பழைய காலத்தை வாழ்ந்த பாபாடலாம், 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தோம். அவருடைய கீர்த்தனைக்கு ஈடா ஒரு கோபாலகிருஷ்ண பாரதியாரோட பாடலுக்கு ஈடா இங்க வந்து பாபநாசன் பாடலும் பாடப்படுது அப்படிங்கிற போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி 20ஆம் நூற்றாண்டில். அது முக்கியமா நம்ம வந்து இப்போ தொகுத்து பார்த்தோம்னா சமுதாய வளர்ச்சி, அதாவது டெக்னாலஜி வளர்ச்சி, இந்த மாதிரி ஒளி நாடாக்கள், இந்த மாதிரி டிஜிட்டல் ரெக்கார்டிங்லாம் வர ஆரம்பிச்சதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி இந்த இசை கல்விக்காக அரசாங்கம் எடுத்த முயற்சிகள், அப்புறம் இந்த ஃபேமிலியோட சைஸ் சின்னதானதுனால எல்லாருமே வந்து குழந்தைகளை ஊக்குவிச்சது, பல ப்ரைஸ் என்ற பல போட்டிகள், பல ஸ்கூல்ல, பல காலேஜில் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் காலேஜ் காம்படிஷன்னு பல காம்படிஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்புறம் ராகத்தை பற்றி நிறைய அனுபவம், அதுவும் திரை இசை கேட்கவே வேண்டாம், அதனுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது. ஒவ்வொரு பாட்டை கேட்கும்போது ஜெனராகும் அந்த ராகத்தில் அந்த பாடல் வந்து அமையவே இல்லைன்னா கூட நம்மளே தேடி எப்படியாவது இது ஒரு ராகம் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆதல் வந்து மக்கள் வர ஆரம்பிச்சது. அதனால அதே உருப்படியோ அதே ராகத்தை உருப்படியை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் ஏற்பட்டது. ஆக இந்த 20ஆம் நூற்றாண்டு வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அபாரமானது. இதை வந்து எங்கள் ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கோம்.